குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல லாஸ்ட் வீக் எலிமினேஷன் இருந்துச்சு. ஸோ மக்கள் பலருமே யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்தாங்க. அக்ஷய் கமல், பூஜா, வசந்த் வசின்னு இவங்க மூணு பேரும் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. அந்த வகையில இந்த மூணு பேருக்கும் மறுபடியும் குக்கிங் சேலஞ்ச் இருந்துச்சு. மூணு பேருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா எதிர்பாராத விதமா வசந்த் வசி எலிமினேட் ஆயிட்டாரு. இவரோட எலிமினேஷன் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம், இவர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ரொம்ப நல்லா அதுவும் டிஃப்ரெண்டா குக் பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆனது எதிர்பார்க்க மேலும் பூஜா ஜோயா விட வசந்த் ரொம்பவே நல்லா குக் பண்ணுவாரு. இப்படிதான் ஜோயாக்காக ஸ்ரீகாந்த் தேவாவை எலிமினேட் பண்ணாங்க அப்படிங்கறதும் இந்த ஷோ பார்க்கக்கூடிய மக்களோட கருத்தா இருக்கு. இந்த வாரமும் ஜோயா பிரியாணிய சரியாவே செய்யல, ரொம்ப குறைஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அவங்க உள்ள இருக்காங்க, இவர் வெளியே இருக்காரு. செஃப் தாமுவும் இந்த சீசன் ஃபைவ்ல சரியில்லை, கொஞ்சம் ஓவரா பண்றாரு அப்படின்னு பலருமே பலவிதமான விமர்சனங்களை இந்த சீசன் ஃபைவ் மேல வைக்கிறாங்க. இந்த நிலையில வசந்த் ரீசென்ட் இன்டர்வியூல குக் வித் கோமாளி எலிமினேஷன் பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நல்லாவே குக் பண்ணுவேன், எங்க வீட்டுல கூட என்னதான் குக் பண்ண சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே குக் பண்ணிட்டு இருக்கேன், நான் குக் வித் கோமாளில நல்லா தான் குக் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஆனா அதுலயும் ஜட்ஜஸ் எடுக்கிற முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, கஷ்டமா தான் இருந்துச்சு, ஒரு ரெண்டு நாள் ஃபீல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேரு ஜோயாலாம் உள்ள இருக்காங்க, அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்கறனால அவங்கள தவிர நல்லா குக் பண்றவங்களை எலிமினேட் பண்றாங்க, இது அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றாங்க. எனக்கு இது அன்ஃபேரா இல்ல ஃபேரா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல தெரியல. ஆனா ஜோயா, விடிவி கணேஷ் எல்லாம் நல்லா கண்டென்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மேபி அதெல்லாம் கூட அவங்க எலிமினேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நான் பழக லேட் ஆகும், ஆனா பழகிட்டா நல்லா பேசுவேன், அப்படிதான் இப்ப கொஞ்சம் நல்லா பழகி ஃபார்முக்கு வந்தேன், அதுக்குள்ள எலிமினேட் ஆயிட்டேன், பரவாயில்ல, குக் வித் கோமாளி மூலமா எனக்கு நிறைய அன்பான மக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு வசந்த் வசி பேசியிருந்தாரு. புகழும் எலிமினேட் ஆன வசந்த் வசி கிட்ட, டே கவலைப்படாத, வைல்டு கார்டு ரவுண்ட்ல உள்ள வந்துடலாம் அப்படின்னு ஆறுதலா பேசியிருந்தாரு. பலரும் வசந்த் வசி வைல்டு கார்டுல வந்து இந்த சீசன் ஃபைவ்ல டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. வசந்த் வசி குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.